குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வளமோடு வாழணும்னு இந்த அம்மா ரொம்ப ரொம்ப வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஏஞ்சலை பற்றி பேச போகிறோம். இப்போ ஏஞ்சல்னா என்ன, அவங்களால எப்படி நன்மைகள், அவங்க எதோடு நம்ம கனெக்ஷன் ஆகியிருக்காங்க, அப்படிலாம் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இப்போ இன்றைக்கி பேச போகிறது நம்ம கனவுகள், ஆசைகள் இல்லையா, அதுக்கப்புறம் தன விருத்தி, இவைகள்லாம் நிறைவேற கத்தானிக் ஏஞ்சல். என்னது, நமது கனவுகள், ஆசைகள் இல்லை தன விருத்தி, இவங்க எல்லாம் நிறைவேறத்துக்கு உண்டான கத்தானிக் ஏஞ்சல். இந்த கத்தானிக் ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க யார், அவங்க வந்து ஒரு கருப்பு நிற ஏஞ்சல். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. முதல்ல இந்த ஏஞ்சல்லாம் எதுக்கு சாமி, இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு தோணுதில்ல, கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து அந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஏதாச்சும் இது சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு வந்து தேவதைகள்லாம் இருக்கிறாங்க இல்லை, அந்த தேவதைகள்லாம் உண்டு அப்படின்னு நம்ம வந்து இந்து சாஸ்திரத்தில் நம்மளுடைய மஞ்சள் பத்திரிக்கையிலலாம் ரெண்டு தேவதைகள் மாலை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ரெண்டு ஏஞ்சல்ஸ் போட்டு தான் நம்ம பத்திரிக்கையை அடிச்சிருக்கோம் இல்லையா. ததாஸ்து தேவதைகள் வாய ரொம்ப பேசாது, படக்குன்னு ததாஸ்து தேவதை வந்துட போதும்பாங்க. அதாவது எல்லா இடத்து தேவதைகள் இருக்கா, அது நம்ம வார்த்தைகளை பிடிச்சிட்டு போயிடும், நல்ல வார்த்தைகளே பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம். அந்த ததாஸ்து தேவதைகள் மாதிரி நிறையா தேவதைகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் நம்ம பிறக்கிறப்பே தேவதைகளோடு தான் பிறந்திருக்கோம் இல்லையா. ஸ்பிரிட்ஸு, ஏஞ்சல்ஸு எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, அது உண்மை, அது உங்களுக்கு காலகட்டங்களில் புரியும். சரி, இப்போ கத்தானிக் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏஞ்சல்ங்கிற ஒரு எனர்ஜி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ கடவுளுங்கிற எனர்ஜி என்ன, உங்களுக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சி ரேட் ஆஃப் எனர்ஜி, அது என்ன இருக்கும், ஒரு அலைவரிசைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், நீங்கள் போயிட்டு திடீர்னு தோற்ற முடியாது. இப்போ கங்கை ஆற்றுல போய் நீங்கள் டப்பான்னு உள்ளே போய் இறங்கி சக் சக்குன்னு நீங்கள் அடிச்சிட முடியுமா, முடியாது, அடுத்து போட்டு போயின்னே இருக்கும் அது இல்லையா. அந்த மாதிரி கங்கை வேகமாக ஓடும், பிடிச்சிக்கிட்டு நிற்கிட்டு நம்ம குளிக்கணும் இல்லையா. அதே மாதிரி தான் இதே கங்கை அங்கே போக போய் எங்கேயாவது ஒரு இடத்துல மெதுவாக ஓடிச்சுன்னா, அந்த இடத்துல போய் உட்காந்து நம்ம ரிஷிகேஷெலாம் தாண்டி அதுக்கெலாம் போய் மெதுவாக போனோம், எங்கேயாவது ஒரு இடத்துல கங்கை கொஞ்சம் ஆரம்பிக்க இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகம் கம்மியாகும், அதோட வேகம் ஜாஸ்தி, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கோங்க, பவர் ஸ்டேஷன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் என்ன சப்ஸ்டேஷன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் கொண்டாந்து நம்ம முன்னாள் இறக்கி கம்பத்தை வைக்கிறாங்க, அதுலேருந்து கரண்ட் எடுத்து இத்தனை வீடுகளுக்கு கொடுத்தோம், இவ்வளோ ஒரு சிலர் கொடுக்குறாங்க இல்லையா. ஏன் கரண்ட்டை டைரெக்டாக எடுக்க முடியுதா, அடுத்து தூக்கி போட்டுட்டோமான்னு வெடிச்சிடும். உங்கள்கிட்டே வந்து சரியா இல்லை, ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு இல்லை, ஓல்ட் ஃப்ளக்சுவேஷனில் வந்து எனக்கு டப்பால்னு வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி மாதிரி தான், நமக்கு என்ன தேவையோ அதை அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த அதிக பிரமாணமான என்ன உங்களுக்கு வீச்சில் இருக்கிற அந்த எனர்ஜியை இல்லையா, ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சி ரேட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலிருந்து எடுத்து நமக்கு தேவையான அளவு அவங்கள்டிருந்து கொடுக்கறது தான். இப்போ நம்ம கடவுளும் நீங்கள் ஒரு கடவுளாகவே வச்சுக்கோங்க, சிவனாக வச்சுக்கோங்க, விஷ்ணுவை வச்சுக்கோங்க, எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அடி கீழே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா. அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எனர்ஜி வந்து நம்மகிட்டருந்து இது பண்ணி நம்மகிட்ட வந்து அதை கொடுக்கறதுக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, ஈஸி சரிதானா. அப்போ அதில் வந்து நிறையா தேவை, நான் ஒரு 12 தேவதைகளை பற்றி பேசுவேன், ஆட்கடையில் 2 பேசிட்டேன், இப்போ 3வது தேவதையாக கத்தானிக் ஏஞ்சல் அப்படிங்கிற பற்றி பேச போகிறேன். இந்த கத்தானிக் ஏஞ்சல் என்னென்னா, இது தாய் சக்தியினுடைய பரிமாணம். ஏன்னா இது பிளாக்கில் இருக்கு இல்லையா, இது தாய் சக்தியினுடைய பரிமாணம். பிளாக் கலருங்கிறது இட் கண்டெயின்ஸ் ஆல் த கலர்ஸ், அது முடிஞ்சுக்கணும். இந்த இந்த கலர்லேருந்து எல்லாமும் சங்கமம், ஒயிட் கலரில் எல்லாமும் சங்கமம் மாதிரி இந்த பிளாக்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஒயிட்டை நீங்கள் பிரிச்சிடலாம், பிளாக் அப்படியே இருக்கும், புரிஞ்சிச்சா, அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் நம்ம வந்து இந்த ஏஞ்சலுக்கு உண்டான ஒரு கல்லூரை ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து பிளாக் ஆப்சீடியன் அப்படிங்கிறத பேர். இந்த பிளாக் ஆப்சீடியன் என்ன பண்ணும் அப்படின்னா, கருப்பு கல்லாக இருக்கும் பிளாக் ஆப்சீடியன். இன்னொன்று ஸ்மோக்கி குவார்ட்ஸ்ங்கிறது என்னென்னா, டார்க்காக இருக்கும், அது வழியாக பார்க்கலாம் பிளாக்காக, அந்த ஸ்மோக்கி குவார்ட்ஸ்ங்கிறது அமிதஸ்க்கு முந்தின வகை, அது அது என்னென்னா அமிர்தஸ் ஆயிரும் அதுக்கப்புறம், அப்புறம் வயலட்டாக மாறிடும். ஆனால் இப்போ அதுக்கு முந்தின வகை தான் இந்த என்ன சொல்கிறேன்னா ஸ்மோக்கி குவார்ட்ஸ்.
சூப்பர் ஸ்டோனு. இப்போ உண்மையான ஸ்மோக்கி காட்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை. அப்போ மார்க்கெட்டில் நிறைய கண்டாமினேஷன்ஸ் வந்தால் உண்மையான இது கல்கர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குனுங்களா? அது ஒன்று. சரி, இப்போ பிளாக் ஆப்சிடியன் இருந்துச்சுன்னா இந்த ஏஞ்சலுக்காக நம்ம வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிடலாம் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்தது என்னென்னா, ஒரு தாயின் சக்தி பரிமாணம். இன்றைக்கி நமக்கு அன்றாடம் எனக்கு தேவைகள் இருக்குது, எனக்கு இன்றைக்கி பணம் வேண்டியிருக்குது, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வர என்னோடய சொந்தங்கள் வேண்டியிருக்குது, என் ஆசை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த தேவதையை கூப்பிடணும். இந்த தேவதைய படம் இப்போ உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். சரி, அது மட்டும் இல்லை, எனக்கு என்ன வாழ்க்கை பாதை என்னென்னு புரிஞ்சிக்க முடியல சாமி, என் வாழ்க்கை பாதை என்ன, நான் எந்த திசையில் போகிறது, எதை நான் ஆரம்பிக்கிறது எனக்கு அதுவே தெரியலையே, எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். நான் இதை பண்ணவா அதை பண்ணவா அதை பண்ணவா இதை பண்ணவா, அதில் லாஸ் வந்துருச்சு அப்போ அதையும் கண்டினியூ பண்ண முடியாது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வர்றப்ப கெத்தானிக் அப்படிங்கிறவங்க கூப்பிட்றீங்க. ஸோ த வாப்ளிங் இன் நேச்சர்னு சொல்லுவோம் அதை. அப்போ அச்சோ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பயப்படாமல் இருக்கிறதுக்கு கெத்தானிக் ஏஞ்சல். அப்போ அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கும் இது வேலை செய்யும். இப்போ நான் இருக்கிறேன், கெத்தானிக் ப்ளீஸ் கோ அண்ட் டூ தட் திங் ஃபார் மை எனர்ஜினஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, எனர்ஜினஸில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வேலை செய்யும். யாருக்காகவும் வேண்டிக்கிறதுக்கும் கெத்தானிக் ஏஞ்சல், புரிஞ்சிச்சா? நமக்கு மட்டும் இல்லை, ஒரு கெத்தானிக் ஏஞ்சலை எடுத்து அவங்களுக்காக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதி அதை தேவதை மேலே வச்சிடலாம். அந்த மாதிரி தேவதையை வச்சிட்டிங்கனாலும் அதுவும் வேலை செய்யும், புரிஞ்சிச்சா கணங்களா? என்னென்னா, ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் நம்பணுமா நம்ப வேண்டாம், டூ இட். நான் எப்போ நான் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் நம்பாதீங்க, ஆனால் செய்யுங்க, புரிஞ்சிச்சா? நான் எத்தனை பார்த்துட்டு வந்திருப்பேன் இல்லை, நான் குறைஞ்சிருத்த கல் சரிதா, நான் ஆல்ரெடி குறைஞ்சி சிற்பமாக்கி வச்சுருக்க ஒரு ஆள், புரிஞ்சுதா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதுவும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், இங்கே ஆராய்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நான் அதை உங்கள்கிட்ட பேசுகிறேன், புரிஞ்சா கண்ணுங்களா? அதனால் அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு கெத்தானிக் ஏஞ்சலுங்கிறது வேறு எடுத்திங்கன்னா கூட கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் ஒரு 12 ஏஞ்சல் 25 வருஷமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் என்னென்ன என்ன வருங்கிறது எங்களுக்கு தெரியும், அதனால உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சா கண்ணுங்களா? இப்போ இந்த கெத்தானிக் ஏஞ்சலை கூப்பிடணும், எப்படி கூப்பிட்றது ஏஞ்சல்னா, எத்தனையோ முத்திரைகளை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், சின் முத்திரையை வச்சுக்கோங்க, இந்த கை சேர்ந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம்மும் ஆள்காட்டி வரலும் பெருவரில் வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு மேல் நோக்கி வைக்கணும், கையை தொலையில் வச்சுக்கிட்டு கெத்தானிக் ப்ளீஸ் கெத்தானிக் தயவு செய்து வாங்க, எனக்கு எப்போ இப்போ என்ன நான் செய்ய எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பையே உங்கள் 7 சக்கராவே வாட்ச் பண்ணுறீங்க. அப்படி மேலே க்ரௌன், ப்ரோ, த்ரோட், ஹார்ட், சோலார் ப்ளெக்ஸஸ், நேவல், தென் பேசிக் சக்ரா, இந்த 7 சக்கரா சும்மா வாட்ச் பண்ணிட்டு மூச்சு, ஏற்கனவே உங்களுக்கு இம்மூச்சு சொல்லி கொடுத்துருக்கேன், கையை இம் சொல்லி கையை மூடி திறக்க சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு பெரிய பாடம், அதை செய்யுங்க, என்ன செஞ்சு பார்த்தாத்தானே தெரியும் அதோடைய பலங்க. சி, தண்ணிக்குள்ளே இறங்காமல் நீச்சல் பழகவே முடியாது கண்ணுங்களா, புரிஞ்சிச்சா? த வெளியில் இருந்துக்கிட்டேன், இந்த தண்ணி ஆழமாக இருக்குமா, குளிராக இருக்குமா, எவ்வளோ ஆழம் இருக்குமோ, நம்மளை முழுகிடுமோ, இப்பெல்லாம் நினச்சிங்கன்னா சான்ஸே இல்லை. இல்லை, தண்ணிக்குள்ளே இறங்கணும், அதில் அப்பத்தான் நீச்சல் வரும், புரிஞ்சுதா? அது 4 அடியா 12 அடியா 10 அடி ஆழமாகிறது தெரியாது, தனிக்கலை இறங்கி நீச்சலை பழங்க. அது மாதிரி தான் ஏஞ்சலை கூப்பிடுங்க, இந்த ஏஞ்சலை கூப்பிட்டோடனே கெத்தானிக்குடைய வைப்ரேஷன் உடனே கிடைக்கும். அப்போ இன்னும் ஒன்று, நான் பேசுகிறது எல்லாமே கண்ணுகளா, பெரும்பாலும் நான் ரேக்கியில் 25 வருஷம் மக்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் புதுசாக இப்போ ஒன்றும் பிரமாதமாக நான் உங்களுக்கு இது பண்ணலை, இல்லை வேணுமா இந்த விரதங்கள் அது இதெல்லாம் வேணுமா உங்களை நான் சொல்ல போலியே, நான் சொல்கிற தேவதைகள் நிறைய பாடங்கள் ரேக்கியில் இருக்கிறது தான் நான் உண்மையாக உங்களுக்கு சொல்லணும். ஆனால் அதில் நாங்கள் வகைப்படுத்திடுறோம், நீங்கள் எல்லோரும் நான் சொல்லுவேன், யூஸ்வலாக ரோட்டில் போகிற ஒவ்வொரு மனிதனும் ரேக்கி கற்றவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் இப்படி சொல்கிற வலியுறுத்தி சொல்கிறேன்னா, அப்போ அதில் எவ்வளோ நான் அனுபவிச்சிருக்கணும் யோசிச்சு பாருங்கள். நான் ஒன்றும் உங்களை வந்து ஒரு படத்துக்காக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்லலக்கண்ணா, நிஜத்தை நான் பேசுகிறேன், புரிஞ்சுதா? நிஜமோ நிஜம் அதை நான் பேசுகிறேன், இது சத்தியப்பிரமாணமான ஒன்று, எத்தனையோ கலைகளை கற்றுக்கிட்டு வந்திருக்கிறேன், அதில் இது ஒன்று, அதுதான் மேஜராக நான் எடுத்திருக்கேன்னா அப்போ எனக்கு ஒரு அறிவு இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லை கண்ணுங்களா, இத்தனை 100,000 பேர் என்கிட்ட கற்றுக்கிட்டுருக்க மாட்டாங்கல்ல. அது சரி, அடுத்தது அப்போ இந்த ஏஞ்சல்ஸை நீங்கள் கூப்பிட்றப்ப த வே தே ப்ரெசன்ட் எப்படி இருக்கும்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லு வர மாதிரி இருக்கும்,
ஏதாவது ஒரு ஃப்ளவர் ஸ்மெல் இருக்கலாம், இல்லாட்டா ஒரு சென்ட்டு ஸ்மெல் வர மாதிரி இருக்கலாம், இல்லாட்டா என்னடா ஒரு மாதிரி நமக்கு அந்த வைப்ரேஷன், வி கேன் ஃபீல் இட். என்னென்னா ஒரு யாரோ நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணலாம். ஐயோ ஐயோ பயமாக இருக்குதே, பயம்லாம் இல்லை, நீங்கள் நல்லா அழகாக சந்தோஷமாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ஏஞ்சல்ஸை வந்து நம்மகிட்ட வரப்போ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. அப்புறம் ஒரு பூ மாதிரி, இப்போ நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துக்கப்போ ஒரு பூ உரிகிற மாதிரி தெரியலாமா இருக்கும். இல்லாட்டா அவங்க வர்றது ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு சொல்லிடுவாங்க, அப்போ நீங்கள் கன்ஃபார்மாக அந்த மெசேஜை எடுத்துக்கலாம். அதுக்காக அவங்க வரமாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு கட்டாயம் எல்லாமே தெரியணும். ஏன்னா உங்களுடைய இருக்கணும்ல, உங்களுடைய வீச்சு, உங்களுடைய என்ன சொல்லுவோம் அலைவரிசைகள் அந்த அளவுக்கு இருக்கிறப்ப தானே அதை உணர முடியும். நீங்கள் உணர்கிறதுக்கு ஒரு அலைவரிசைகள் வேணும், சும்மா இல்லை. இப்போ எல்லாம் எதை நீங்கள் உணரணும்னா கூட உங்களுக்கு ஒரு அலைவரிசை வேணும் இல்லையா, அந்த அலைவரிசைகள் வர்றப்ப எல்லாமே நடந்துடும், அதை புரிய ஆரம்பிக்கும். இல்லாட்டா அது வேலை செய்யும், எதுனாலும் வேலை செய்யும் இல்லையா. ஒரு இப்போ கத்தியை கொடுத்தா நீங்கள் கூட தான் வெட்டுவீங்க, ஆனால் என்கிட்ட கத்தியை கொடுத்தா நான் எந்த அளவு ஒரு மனுஷன் மேலே வெட்டினா அவனை நான் வந்து ஸ்கின்னை மட்டும் எடுப்பேன், அப்புறம் ஃபேஷியலில் போவேன், அப்புறம் பெரிட்டோனியத்துக்கு போவேங்கிறது எனக்கு தெரியும், புரிஞ்சுதா. ஆஸ் பிகாஸ் ஐ எம் அ டாக்டர், ஐ நோ த திங், தெரிஞ்சு நான் அந்த கத்தியை யூஸ் பண்ணுறேன். தெரியாதவங்க குத்தி கொலை பண்ணிடுறேன், இவ்வளோதாங்க வித்தியாசம், புரிஞ்சா கண்ணுங்களா. ஆனால் இப்போ நீங்கள் கெத்தானிக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு, நான் கொடுக்குறப்ப கெத்தானிக் வாங்கன்னு கூப்பிட்டிங்கன்னா நான் சொல்லியிருக்க கெத்தானிக்கிட்ட நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க இருக்காங்க, ஏங்க பொங்கல் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியலேன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க அரிசி இவ்வளோ போடுங்க, பருப்பு இவ்வளோ போடுங்க, இதெல்லாம் மிளகு சீரம்லாம் போட்டு நீங்கள் பொங்கல் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அது எனக்கு ஈஸி இல்லையா. அப்போ நான் ஓ இப்போலாம் போட்டோம்னா இந்த பொங்கல் பொங்கலாகவே வந்துடும், ரைட்டா. நீங்களாம் பொங்கல் பண்ண போகிறதில்ல, நம்ம சொல்லி கொடுத்துறோம், அதனால் பொங்கல் பண்ண தெரிஞ்சுக்கிடுச்சு. அதே மாதிரி தான் கெத்தானிக் ஏஞ்சல் என்கிட்ட பழகிட்டா, 25 வருஷம் நான் பழகியிருக்கேன் அவளோட. அந்த கெத்தானிக் ஏஞ்சல் நான் வந்து பழகி 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 எனக்கு எல்லாம் கிடைச்சவளை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பொங்கல் மாதிரி உங்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிச்சு, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா. விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணுங்கள். கெத்தானிக் ஏஞ்சல் எதுக்காகனா நம்மளுடைய தாயின் சக்தி பிரமாணம், இது தாய் சக்தியினுடைய ஒரு சக்தி இது. அப்போ அந்த தாய் என்ன வேணுமா நமக்கு செய்வான், என்ன வேணும், நம்ம கனவுகள், நம்ம ஆசைகள், நம்மளுடைய தனவிருத்தி, இந்த மூணு இவ்வளையோ நமக்கு சரி பண்ணி ஆகணும். அதுக்கு இப்போ நான் என்ன செய்யணும், அதுக்கு தனி கேஞ்சல் ப்ளீஸ் கிவ் மீ த வே, ப்ளீஸ் கம் அண்ட் டூ த திங், எனக்கு தயவுசெய்து வந்து வழிகாட்டு, எனக்கு அதை செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஏஞ்சலை பாருங்கள். ஏஞ்சல் உங்களுக்கு வந்துடுவாங்க, அதை பாருங்கள். பார்த்துட்டு கிடைச்சவங்க என்ன பண்ணுறீங்க, ஆக்சிஜன் ஸ்டோன்ஸை வாங்கிக்கோங்க. கிடைக்காதவங்க அதை பற்றி இது பண்ணிடாதீங்க, வேணுமா எனர்ஜினஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்மோக்கி குவார்ட்ஸு இதெல்லாம் அந்த கற்களை வச்சுட்டு கேட்குறப்ப வி கேன் ஈஸிலி காண்டாக்ட், உங்களுக்கு புரிஞ்சுதா. எந்த ஒரு பொருளும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்னோரத்தோட சேர்க்க பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மீடியாக்கும் இல்லையா, நமக்கு ஒரு மீடியா ஒன்று வேணும். எதனாலும் ஒன்று என்ன பண்ணுறோம், இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்கள் எனர்ஜினஸ் மூலமாக பேசுகிறேன், யோகம் மூலமாக பேசுகிறேன், இந்த மீடியாக்கள் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி தான் ஊர் நமக்கு ஊரில் ஒன்று வேணும், அதுதான் இந்த கற்களும், புரிஞ்சுதா கண்டுங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கெத்தானிக் ஏஞ்சலை கூப்பிட்றீங்க, ஆஹா ஆஹா ஆசைகளை நிறைவேற்றுறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன், குட் லக் மை சில்ட்ரன்.